இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப இலை, அதாவது பிரியாணி இலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்கும்போது கிராஸ் டைப் மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா அழகாகவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு நேச்சுரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வசுகந்தி, பிரிஞ்சி இலை இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதோட சேர்ந்தது தான் இதுவும் ஒரு ஹெர்பல் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இதுவுமே நம்ம வந்து வீட்டில் வந்து ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான். இதுக்கு ரொம்ப பெரிய நம்ம வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து ரொம்ப கேர் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம மற்ற செடிகளுக்கு உரங்கள் கொடுக்குற மாதிரியே இதுக்கும் உரங்கள் வந்து கொடுத்தாலே போதும். ஒரே ஒரு செடி நம்ம வாங்கி வைக்கிறது மூலியமாக இது வந்து பக்கத்தில் இந்த மஞ்சள் கிழங்கு செடி மாதிரியும் மற்ற செடிகள்லாம் நமக்கு பக்கத்தில் வருது பார்த்திங்களா. அதாவது இந்த வெட்டி வேறு, லெமன் கிராஸ், இதெல்லாம் பக்கத்தில் நிறைய செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மெத்தடு படி தான் இந்த செடியும் நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு லைஃப் லாங் பிளான்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் பட்டாலுமே ஒன்றுமே செய்யாது. இதோட பிளான்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிரிஞ்சு கேட்கீங்களா, இந்த மாதிரி எல்லா வகையான பிளான்ட்ஸுமே நம்ம வந்து ஒரு சில பிளான்ட்டு அப்பப்போ இருக்காது. ஏன்னா அப்பப்போ நிறைய பேர் ஒரு சில நேரம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருக்காது. அடுத்தடுத்த ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு வந்து பிளான்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் வந்து வேணும், எனக்கு இந்த பிளான்ஸ் வந்து நான் ரொம்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பிளான்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படி உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பிளான்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பான முறையில் கொடுப்போம். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் கேட்குற பிளான்ஸை சப்போஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரல, இது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கூட நாங்கள் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்கிறது மூலிமா அடுத்தடுத்து நம்ம வந்து பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையை வந்து நமக்கு வந்து பூர்த்தி செய்யவும் நம்ம வந்து ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வாங்குகிற பிளான்ஸு நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு வீடியோ ஷூட்டாக எடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலுமே உங்கள் கையில் கிடைக்கும்போது கரெக்டான கண்டிஷனில் அது வந்து இல்லை டேமேஜாக இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வந்து தருவோம். ஸோ நீங்கள் அது வந்து கையில் கிடைக்கும் போதே ஓப்பன் பண்ணும்போதே வீடியோ எடுத்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.